எப்படியும் நம்ம ஒரு ஆப்பு வச்சிருவாங்கோ என்னடா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எங்களோட காஷ்மீர் ட்ரிப்பை பற்றி நிறைய குவெரிஸ் அண்ட் குவெஷ்சன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் வரப்போற வீடியோஸில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ பார்ட் பை பார்ட்டா இந்த வீடியோஸ் எங்களோட ஃபுல் ட்ரிப்பை பத்தி, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு, எப்படி நாங்க வந்து யார் மூலியமா போனோம், எப்படி புக் பண்ணோம், எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாட்டிஸ்பாக்டரியா இருந்துச்சா இல்லையா, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் டீட்டெயில்டா நாங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். நம்ம இந்தியால இந்தியாவோட கிரௌனா இருக்கிற காஷ்மீரை ஒரு தடவையாவது வாழ்க்கையில விசிட் பண்ணிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, காஷ்மீர் வந்து ஹெவன் ஆன் எர்த்னு சொல்லுவாங்க, பாரடைஸ் ஆன் எர்த்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா கூகுள்ல காஷ்மீர்னு போட்டாலே காஷ்மீரோட சேர்ந்து காஷ்மீர் ஹெவன் ஆன் எர்த், காஷ்மீர் பாரடைஸ் ஆன் எர்த் அந்த மாதிரிதான் வந்து கூகுள்லயே வருது. சோ நான் வந்து டான்டன் செயலிங்ல இருக்கும் போதே நான் இந்த தடவை முடிவு பண்ணிட்டேன், நம்ம சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து காஷ்மீர் தான் என்னோட ப்ரையாரிட்டியா இருந்துச்சு, டாப் ஆஃப் தி லிஸ்டா இருந்துச்சு. எவ்ரி சம்மர் எப்படியும் நம்ம ஒரு ஆப் வச்சிருவோம். இது சம்மர் வந்து ஃபுல் கர்நாடகா டூர் கூட்டிட்டு போனாரு. அதுக்கு முன்னாடி வைசாக் போனோம், அப்பா அம்மாவோட வைசாக் எல்லாம் போனோம். சோ கொஞ்சம் சவுத்லயே தான் சுத்திட்டு இருந்தோம். நார்த் போறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஆஸ் சவுத் இண்டியன்ஸா நார்த் போறதுக்கு நமக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. But Kashmir actually North India கிடையாது, இல்ல it didn't feel like North India at all. ஒரு டிஃபரெண்டான கண்ட்ரி மாதிரி தான் அப்படியே ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் கண்ட்ரி மாதிரி தான் ஃபீல் ஆச்சே தவிர, ஒரு நார்த் இந்தியாவுக்கு போனோம், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் ஹெசிடேஷன், நார்த் இந்தியா போறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கிற பீப்புள் வந்து அதை பத்தி கவலைப்படவே வேணாம், தாராளமா போலாம். ஒரு ஃபேமஸ் ஜாக்கி சான் கோட் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்க லைஃப் டைம்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, உங்க வாழ்க்கையில டிராவல் பண்ணுங்க, ஏன்னா மேபி காசு செலவு பண்ணா அந்த காசு திருப்பி வர சான்ஸ் இருக்கும், ஆனா உங்க டைம் திருப்பி வர சான்ஸே இல்லை. ஸோ நம்மளுக்கு இருக்கிற டைம்ல நம்மளுக்கு இருக்கிற ஹெல்த்ல முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணலாம், அண்ட் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட், லெட்ஸ் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஒரே ஒரு வாழ்க்கை தானே. ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த சேலர்ஸ் பார்த்தனா வாழ்க்கை ஃபுல்லாவே டிராவல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சேலிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தனா கொஞ்சம் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டுல இருக்கணும் அந்த மாதிரிதான் நினைப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனா இவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே எங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும், நாங்களும் என்ஜாய் பண்ணணும், நாங்களும் டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அந்த மாதிரி ஈக்குவல் டைம், ஈக்குவல் டிராவலிங் டைம் எல்லாமே கொடுப்பாரு. சோ தட்ஸ் லைக் வெரி நைஸ். ஏன்னா கண்டினியூஸா டிராவல் பண்றவங்களுக்கு திருப்பி டிராவல் பண்ணணும்னா அது எப்படி எக்ஸைட்டிங்கா இருக்கும், இருக்காது இல்ல. ஆனா எனக்கும் ரயுக்கும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும், அதை பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டுப்பாரு. காஷ்மீர் வந்து எதுக்கு இவ்வளவு சின்ன இடத்துக்கு ஏன் இத்தனை கண்ட்ரிஸ் வந்து சண்டை போடுறாங்க, why everyone wants to have a piece of காஷ்மீர் அப்படின்னு, எதுக்குனா அந்த பியூட்டி, அதோட நேச்சுரல் பியூட்டி அண்ட் த நேச்சர், த ஸ்மெல், த ஃப்ரேக்ரன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம எப்படி சென்னையில பீப்புள் ஹவ் செட் இஃப் தே லேண்ட் இன் இந்தியா, த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபிளைட் டோர் ஓப்பன் பண்ணோடனே கமெடியன்ஸ் வந்து ஃபாரின்ல ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, யூ கெட் அ ஸ்மெல் ஆஃப் ஷிட்னு சொல்லுவாங்க, பாம்பேல அந்த தாராவி ஸ்லம்ஸ் பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கிறதுனால அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க.
So Kashmir is completely different. The smell of roses, air freshener, room freshener, எதுமே தேவை. அதுதான் ஆக்சுவலி நம்ம காஷ்மீர் போனோம்னாலே அது இந்தியா மாதிரியே ஃபீல் ஆகாது. இந்தியா விட்டு வெளியில போய் வேற ஒரு நியூ லேண்டுக்கு போற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ காஷ்மீர் கண்டிப்பா நம்ம இந்த தடவை போறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவை நான் சொல்லிட்டேன். ஏன்னா காஷ்மீர் போறதுக்கு கொஞ்சம் செலவாகும் இல்லையா. ஸோ அவரும் செயலிங்ல இருக்கும் போதே பிளான் பண்ணி யூஸ்வலி 6 months போற செயலிங்க 8 months எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. தட் காஷ்மீர் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு. ஏன்னா கண்டிப்பா நான் அதுக்கு காசு தேவைப்படும், காசு இல்லாம வந்துட்டேனா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா இந்த தடவை எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டதுனால அதுக்கு ப்ரிப்பேர்டா தான் வந்தாரு. ஸோ 8 months சேல் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மொத்த பணத்தையும் காலி பண்ணியாச்சு. சொல்லி ஒரு வழியா ஒத்துக்க வச்சாச்சு. சரி, எனிவேஸ் கீப் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் லாக் ஆன். லாக் ஆன் என்னது அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி சொல்றாங்க. அந்த காஷ்மீர் ட்ரிப்போட பிளானிங் பத்தி பாத்துறலாம். ஆக்சுவலி சம்மர் ஹாலிடேஸ் வரும்போதே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க எங்க போறதுக்கு பிளான் பண்றீங்க, என்ன பிளான் பண்றீங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நாங்க ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்து வச்சிருந்தோம், ஓகே காஷ்மீர் போலான்னு பிளான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அந்த நேரத்துல சுத்தமா நாங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணல, எதுவுமே நாங்க பிளானிங்கே பண்ணல. ஜஸ்ட் மைண்ட்ல மட்டும் காஷ்மீர் போகணுங்கிற மாதிரி ஒரு தாட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ற மாதிரி நாங்க வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி காஷ்மீருக்கு வந்து ஒரு ஐட்டனரி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஸோ ஐட்டனரி கொடுத்தாங்க. ஐட்டனரியை பார்த்தோன்னே நான் அதுக்கு முன்னாடியே டேட்டன் செயலிங்ல இருக்கும் போதே நான் பயங்கரமா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே நான் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தேன். ஸோ ஐட்டனரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. உங்க பிளான் வந்து பிராக்டிக்கலா ஒர்க்கே ஆகாது. என்னெல்லாமோ நாங்க வெப்சைட்ஸ்ல எல்லாம் எல்லா வெப்சைட்ஸ்லயும் காண்டாக்ட் பண்ணி ஐட்டனரி வாங்கிட்டோம். ஸோ அவங்க காஸ்டும் கொடுத்துட்டாங்க, டிராவல் பிளானும் கொடுத்துட்டாங்க. ஆனா அது வந்து பிராக்டிக்கலா இல்ல, நான் என்ன நினைச்சிருந்தனோ அது வந்து அங்க இல்ல. சோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. அண்ட் ஆண்டனியும் போட்டு நீ அங்க கேளு, இங்க கேளு, இங்க கால் பண்ணி கேளு, அங்க கால் பண்ணி கேளு. நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு வந்து இதுல சாட்டிஸ்பாக்சனே இல்ல, இந்த ஐட்டனரியில சாட்டிஸ்பாக்சனே இல்ல. அவர் வந்து ஏன் உனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அதான் இங்க டே 1 இங்க கூட்டிட்டு போறாங்க, டே 2 இங்க கூட்டிட்டு போறாங்க, எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் என்ன உனக்கு, அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தாரு. ஆனா எனக்கு தெரியும் தட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். ஏன்னா நான் அந்த ஒவ்வொரு பிளேஸ பத்தியும் நான் அவ்வளவு ரீட் பண்ணிருக்கேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் ஆகும், போயிட்டு ஒரே நாள்ல திரும்ப முடியாது. ஆனா அந்த பிளான்ல வந்து ஒரே நாள்ல திரும்புற மாதிரி போட்டு இருந்தாங்க. சோ அது பிராக்டிகலி பாசிபிளே இல்லன்னு எனக்கு தெரியும். இவருக்கு தெரியவும் தெரியாது. அந்த டாக்குமெண்ட ரீட் பண்ணுங்க, பிளான ரீட் பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. சுத்தமா சப்போர்ட்டே இல்ல எனக்கு. செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. சின்சியரா நான் வந்து ஃபுல் எஃபோர்ட் தாங்க போட்டேன். ஓகேவா, ஒரு நான் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டடியில கூட இந்த அளவுக்கு இறங்கி படிச்சது இல்ல. ஆனா காஷ்மீர் பத்தி நான் நல்லா தான் படிச்சிருக்கேன். என்ன நீ படிச்ச? நான் கொடுத்த டாக்குமெண்ட் ஒண்ணுமே படிக்கல. இவங்க படிச்ச அளவுக்கு படிக்கல. நான் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு காஷ்மீர்ல என்ன நடக்குது, சேஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்னு அந்த ஆங்கிள் இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஃபேமிலியா சேஃபா கொண்டு போகணும், சேஃபா கொண்டு வரணும், அந்த ஆங்கிள் பாத்துட்டு இருந்தேன். இவங்க என்னன்னா ஊர் பேர், ஒரு ஊர் பேர் பரா பண்ணியா, இந்த ஊர்ல எங்க போற, அந்த ஊர்ல எந்த ஹோட்டல் சொல்லு சொல்லு சொல்லு, தூக்கத்துல இருந்து எலிபாட்டி, அந்த ஊர் எங்க, அந்த ஊர் எந்த, லைக் ஆஃப்டர் த பிளான் பிளான் காட் ஃபைனலைஸ், அந்த ஊருக்கு எத்தனாவது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், அந்த புக் இருக்கு எடுத்து காமிக்கிறேன். கிடையாது பட்
அவருக்கும் தெரியணும்ல, லைக் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம போக கூடாதுல்ல, நமக்கு கொஞ்சம் அந்த இடத்த பத்தி நாலேஜ் இருக்கணும்ல, தெரியணும்ல. இத்தனைக்கும் நம்ம சவுத்துல இருந்து நார்த்துக்கு போறோம், அந்த பயம் வேற எனக்கு. சோ நான் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும்ங்கிறதுல ரொம்ப நான் இதுவா இருந்தேன். டிக்கெட்டும் புக் பண்ணல. நாங்க என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா, மே 9th வந்து ரயுவோட பர்த்டே, சோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது. சோ மே 9th பர்த்டே முடிச்சுட்டு மே 15th கிளம்பிடலாம். 15th கிளம்பி ஃபுல் காஷ்மீர் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. காஷ்மீர் பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது வி ஆல்சோ கேம் டு நோ காஷ்மீர் பக்கத்துலயே வந்து லடாக்கும் இருக்கு. ஸோ அதையே நம்ம மிஸ் பண்ண, லடாக்லயும் நல்ல நல்ல பிளேசஸ் இருக்கு. ஸோ அதையே நம்ம வந்து மிஸ் பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, காஷ்மீர்ல இருந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டிரைவ் தான் லடாக் போறதுக்கு, ஹாஃப் அ டே டிரைவ் மாதிரி. ஸோ அதையே வந்து மிஸ் பண்ண, லடாக்காக நம்ம இன்னொருத்தரவ ஃபிளைட் பிடிச்சி போக முடியாதுல்ல. ஃபிளைட்ஸ் ஆர் ஆல்சோ கொஞ்சம் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ், மூணு பேருக்கு ஃபிளைட் டிக்கெட் எடுக்கணும்னா. ஸோ லடாக்கையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி காஷ்மீருக்கே எங்களுக்கு எதுவுமே செட் ஆல, இதுல நாங்க லடாக் வேற இன்க்ளூட் பண்ணிட்டோம். Just for those who don't know, Ladakh was a part of Jammu and Kashmir and now it's separated. And it's a union territory. Okay. Union territory. So total number of days paathona engaloda plan padi 15 days on the dot. 15 டேஸ் இருந்தாதான் நம்மளால காஷ்மீரும் லடாக்கும் முழுசா பார்க்க முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் போட்ட பிளான் படி அப்பதான் எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியும். சோ நம்ம போறதோட எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சோ 15 டேஸ் பிளான்னு நாங்க அக்ரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவர் ஒரு குண்டு தூக்கி போட்டாரு.